ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆல்ரெடி வேற யூஸ் பண்ண ஒரு ஏர்கிராஃப்டை செகண்ட் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏர்கிராஃப்டில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் எது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் பைப்பர் செரோக்கி 140 பற்றி பார்க்க போகிறோம். பைப்பர் செரோக்கி அந்த பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு லாங் இயர்ஸாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 1964 பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடல் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாடல் தான் இப்போ செகண்டில் பார்க்கும்போது நிறைய அவைலபிளாக இருக்குது. ஈவன் 2020 பார்த்தோம் அப்படின்னா இதை ஸ்டில் இப்போவும் பார்க்கும்போது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அது முக்கியமாக நிறைய ரீசன் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது அதுதான் முக்கியமான அல்டிமேட்டான ஒரு விஷயம். இந்தியன் மணியில் செகண்ட்ஸில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா வெறும் 15 லட்சம் ரூபா தான் வருது. ஸோ நம்பவே முடியல, ஒரு காரோட ப்ரைஸிங் தான் இருக்குது, பட் அந்த ரேட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதே டைமில் பார்க்கும்போது இதில் ஒரு சில ட்ராபேக்ஸாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கும்போது, மெயினாக இதில் பார்க்கும்போது 1+3 சீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு சீட் பைலட்டுக்கு, மிச்சம் 3 பார்க்கும்போது பேசஞ்சர் ட்ராவல் பண்ணி போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் இது எதுக்காக டிசைன் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் பர்பஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேபி பைலட் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்க ஒரு கமர்ஷியல் பைலட்டாக இருக்கலாம், இல்லை நார்மலான பிபிஎல்லாக இருக்கலாம், எல்லாருமே ட்ரைனிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அவங்களுக்காக தான் மெயினாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சீட்டிங் பார்க்கும்போது பைலட் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற 3 சீட் பார்த்தோம் அப்படின்னா கிட்ஸ் உட்காரது தான் கேப்பபிளாக இருக்குது. பெரிய பேசன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேப்பபிளாக இருக்கிறது இல்லை, ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். மற்றபடி ஃபேமிலியாக ட்ராவல் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. பட் ப்ரைஸிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சில பேருக்கு ஃப்ளைட்டை ஒரு டைமாவது ட்ரைவ் பண்ண அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வாங்கி ட்ரை பண்ண முடியும். பட் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ண அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம், வேறு மாடல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்குறது வேஸ்ட் தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் இதோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதோட டோட்டல் லெங்க் பார்க்கும்போது 7.102 மீட்டர்ஸ் இருக்குது. ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 2.225 மீட்டர்ஸ் இருக்குது. இதில் எம்டி வெயிட் பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, 545 கிலோகிராம் இருக்குது. இதோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் ஹைட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 975 கிலோகிராம் வரைக்கும் இருக்க முடியும். இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா பெட்டராகவே இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும், 228 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதோட ரேஞ்ச் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு, 861 கிலோமீட்டர். இதோட சர்வீஸில் நீங்கள் எவ்வளோ ஹைட் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறான்னு சொல்லி பார்க்கும்போது 14,300 ஃபீட் ட்ராவல் பண்ணி போக முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரேட் ஆஃப் கிளைம் பார்த்தோம் அப்படின்னா 660 ஃபீட் பெர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 660 ஃபீட் வரைக்கும் ஹைட் என்ன ஆகிட்டு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த ஏர்க்ராஃப்டில் சிங்கிள் டோர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் என்ஜின் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் இன்ஜின் செட்டப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி டியூவல் இன்ஜின் சொல்லி பார்க்கும்போது எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான், அதில் மட்டும் தான் டியூவல் இன்ஜின் செட்டப் கொடுத்துருப்பாங்க. இதில் யூஸ் பண்ண இன்ஜினுக்கு பெரிய ஒரு ஹைலைட் இருக்குது, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ஹைலைட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரைட் பிரதர்ஸ் அவங்க ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் பண்ணி போன அந்த ஃப்ளைட்டில் இருந்த அதே டைப் ஆஃப் இன்ஜின் தான் இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். ரைட்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஜின்ஸ் எல்லாம் எந்த ஏர்க்ராஃப்ட்லையும் வரதில்ல, பழைய காலத்தில் உள்ள மிஷின்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒர்க்கிங் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சிலிண்டர் இருக்கும், சிலிண்டரில் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்டன் ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஸையும் ஃபியூவலையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ஆகும் அப்படின்னா கம்பஷன் போகும், அங்கே எனர்ஜி ஜென்ரேட் ஆகி என்ன அப்படின்னா இந்த ஏர்க்ராஃப்ட் ரன் ஆகி போயிட்டு இருக்கும். இது அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இதில் யூஸ் பண்ண ஃபியூவல் என்ன சொல்லி பார்க்கும்போது அவர் கேஸ் தான் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க. இதோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓல்டு ப்ரைஸிங் பார்க்கும்போது யூஸ் பண்ண ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 15 லேக்லேருந்து அவைலபிளாக இருக்குது. 20 லேக் 25 லேக்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் அவைலபிளாக இருக்கும். பட் இதோட நியூ ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3,68,00,000 ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மற்ற ஏர்க்ராஃப்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈவன் லைட் ஏர்க்ராஃப்டாக இருந்தாலுமே ப்ரைஸ் கண்டிப்பாக 10 கோடிக்கு மேலே தான் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது மட்டும்தான். பட் இது புதுசாக இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக அவைலபிளாக இல்லை, நீங்கள் செகண்ட்ஸ்க்கு வாங்குறதா நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் இந்த ஃப்ளைட்டை பற்றி டீடெயில்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.